தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் கொத்தட்டைன்னு ஒரு ஊர். கொத்தட்டை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வலைகள், அதாவது ஃபிஷ் நெட்டு, பழைய வலைகளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணைகள், கோழி கூண்டு, அப்புறம் வந்து மாட்டுப்பட்டி, இந்த மாதிரி என்ன எல்லாம் நம்ம வளர்க்குறோமோ அதுகளுக்கு தேவையான இந்த வலைகள். என்ன இதை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வர அடைக்கலாம், வேலியில் இதை கட்டலாம். வேலியில் இதை கட்டிட்டோம்னு சொன்னால், வெளியேருந்து வர்ற பாம்பு, கீரி, நாய், பூனை, இந்த மாதிரி பன்றி, இந்த தொலைகள் எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம விடுபடலாம். இப்போ பண்ணை அமைக்க போகிறீங்க, ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு பண்ணை அமைக்கிறீங்க, சுற்றி வர வேலி போட்டாகணும், பண்ணை வந்து உள்ளே கட்டுறீங்க, ஆனால் ஒரு அரை ஏக்கர் அளவில் நீங்கள் வந்து இடம் இருக்குது, உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே கீரி புள்ள வருது, பாம்பு வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபிஷ் நெட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதாவது குறைஞ்ச விலை 80 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்கும் வலைகள் இருக்குது, நல்ல தரமான வலைகள் இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வலைகளை வாங்கி நீங்கள் கோழி பண்ணைகளுக்கு வெளிப்புறமாக கட்டிட்டு வந்தீங்கன்னா, இந்த பாம்பு கீரியெல்லாம் வர்றதெல்லாம் கூட அதில் மாட்டிக்கும். இப்போ அது தொடர்பாக தான் நம்ம தம்பி பேச போகிறாரு, வலை வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் தம்பி சிவா அவர் தான் இதை பற்றி பேச போகிறாரு. நம்மளுடைய கடலூருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, கடலூர்லேருந்து சிதம்பரம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொத்தட்டைன்னு இறங்கிக்கலாம். இந்த பக்கம் சிதம்பரம் வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து கடலூர் பஸ்ஸில் ஏறி கொத்தட்டைன்னு இறங்கிக்கலாம். பஸ்ஸில் வர்றவங்க எங்கே வந்தாலும் சிதம்பரம் கடலூர் வந்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, கடலூர்லேருந்து ஒரு 40 நிமிஷம் பயணம், அதே மாதிரி சிதம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேர பயணம். இதில் தான் இந்த இடம் இருக்குது, நீங்கள் வாங்கலாம், அவசியம் வாங்க, உங்களுக்கு தேவையான வலைகளை வாங்கிட்டு போங்க. இப்போ இந்த வலை வியாபாரம் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்ச பிறகு அதே இதை நம்ம வந்து பண்ணுறோம். அப்பா கூட இருந்து நீங்களும் பண்ணுறீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் யார் யார்? அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 3 பேர். 3 பேர். 3 பேருமே இந்த வலை வியாபாரத்தில் தான் இருக்கீங்க? 3 பேருமே இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். இது எப்படி நல்லா இருக்கா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? நல்ல பிஸ்னஸா? நல்ல பிஸ்னஸ். இது நம்ம இது எங்கெங்கெல்லாம் அனுப்பி வைப்பீங்க? மெயினாக நம்ம கோழி பண்ணைக்கு மற்றும் ஆர்டர் பண்ண தோட்ட வேலிகள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது முக்கியமாக. இப்போ நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்காவல? தமிழ்நாடு முழுவதுமே சப்ளை பண்ணுறோம். யார் கேட்டாலும் அனுப்பி வச்சிருவீங்க? அனுப்பிச்சி விட்றலாம், பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விடலாம், கொரியர் பார்சல் அதெல்லாம் அனுப்பிச்சி விட்றோம். தமிழ்நாடு முழுக்க பார்சல் பண்ணி விடலாம். ஆனால் எத்தனை கிலோ? ஒரு 2 கிலோலேருந்து கேட்டால் கூட அனுப்புவீங்களா? அமைக்கலாம். ஒரு கிலோலேருந்து அனுப்பி விடலாம். 1 கிலோலேருந்து கேட்டால் கூட அனுப்பி விடுறோம். ஆமாம். இப்போ அனுப்பி விடும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்க ஏற்றுக்கணுமா? அது அவங்க தான் ஏற்றுக்கணும். அவங்க அங்கே உள்ள ஆஃபீஸில் பணம் கட்டி வாங்கிடலாம். பணம் கட்டி வாங்கிடலாம். இப்போ வேற இது இல்லாமல் வேற என்ன பண்றீங்க நீங்க? இல்லை, இது வலை மட்டும்தான். இது மட்டும்தான்? இது மட்டும்தான் பண்றோம். இப்போ வெளியில வலை வந்து வாங்கிட்டு எடுத்துட்டு வரது, அப்புறம் கொண்டு நம்ம இங்கே வச்சு எல்லாம் சரி பண்ணி கொடுக்கோம். ஓரளவு டேமேஜ் தான் இருக்காது, 90% டேமேஜ் இருக்காது, ஏதாவது 10% ஏதாவது 1-2 ஹோல்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், அதை கிளியர் பண்ணி. இப்போ புதிய வலைகள் வேணும்னாலும் வாங்கி கொடுப்பீங்களா? அதுவும் வாங்கி கொடுக்கலாம். புதிய வலைகள் வேணும்னு கேட்டாங்களும் வாங்கி கொடுப்பீங்க? வாங்கி கொடுக்கணும். இது வந்து இப்போ மாட்டோட பட்டிகளுக்கு அடைக்கிறதுக்கு இது சரி வருமா? ஆமாம், எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா யூஸுக்குமே வலை நம்மகிட்ட இருக்குது. இப்போ இது போட்டால் வெளியிலேருந்து இது கீரி வர்றது, பாம்பு வர்றது, இல்லை அதுக்குன்னு ஒரு தனியான இது இருக்குது, வலை இருக்குது, அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கும். அந்த வலைனா 1 கிலோவுக்கு 100 அடி நீளம் போகும். சரி, அது வந்து பாம்பு பூச்சிப்பட்டு எது வந்தாலும் சிக்கிக்கும். 1 அடிக்கு வந்து 100 அடி நீளம் போகும். 1 கிலோவுக்கு 100 அடி நீட்டு போகும். ஆமாம். உயரம் எவ்வளோ வரும்? உயரம் ஒரு 3 அடி இருக்கும். அது பாம்பு இந்த கீரி பிள்ளை இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு, வந்துச்சுன்னா மாட்டிக்கும், எது வந்துச்சுனாலும் சிக்கிக்கும். ஆமாம். இப்போ வந்து மற்ற வலை பொதுவாக வந்து 1 கிலோன்னா இப்போ சாதாரணமாக கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிற வலை வாங்குகிறோம். சரி, 1 கிலோ வந்து எத்தனை அடி நீட்டு வரும்? 1 கிலோ 6 அடி ஹைட்டுனா 30 அடி நீளம் போகும். 30 அடி. ஆமாம்.
ஆனால் இந்த வலை வந்து இந்த பாம்பு பூச்சிப்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு போடுற வலை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த மாதிரி சைஸ் வலை. கோழி பண்ணையை சுற்றி இந்த பாம்பு பூச்சிப்பட்டு கீரி பிள்ளை வருதுன்னா அதுக்கு வந்து இந்த வலை நல்லா யூஸ் ஆகும். எது வந்துச்சுனாலுமே உள்ளே போய் சிக்கிக்கும். ஆனால் இந்த வலையில் டேமேஜ் இருக்க தான் செய்யும், ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஒரு கிலோவுக்கு 100 அடி நீட்டு போவோம். ஆனால் பாம்பு பூச்சிப்பட்டு எது வந்தாலுமே மாட்டிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்லா யூஸ் ஆகும். ஆனால் இந்த இதோட சைஸ் வந்து 1.5 வோல்ட்ஸ் வலை. இது வந்து இந்த பாம்பு பூச்சிப்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு போடலாம், கோழி பண்ணைக்கு சுற்றி அடைக்கலாம், அதுக்கு வந்து வலை நல்லா யூஸ் ஆகும். வேறு இது நம்ம மேலேயும் போடலாம், பந்தல் மாதிரி போடுறதுக்கு, அதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு கிலோவுக்கு 6 அடி ஹைட்டுனா ஒரு 30 அடி நீளம் போகும். ஒரு கிலோ வந்து 80 முதல் 180 வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த ரேட்டில் கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும். அது நம்ம அது நீங்கள் பேசிக்கலாம். கடைசியில் 1.5 வோல்ட்ஸ் வலை, இதிலே குவாலிட்டியான வலையும் இருக்குது நம்மக்கிட்ட, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லா கலர்லேயும் வருது. அது மாதிரி கலர் வந்து இந்த இருக்கு பாருங்க, மஞ்சள் வருது, பச்சை வருது, அந்த மாதிரி பச்சை கலர், மஞ்சள் கலர், எல்லா இதுலேயுமே இருக்கும் கலர். எல்லா கலர்லேயும் வரும். குவாலிட்டியான ஒரே குவாலிட்டி தான், கலர் மட்டும் வித்தியாசம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், எல்லாமே ஒரே லைஃப் தான் வரும், கலர் மட்டும் வித்தியாசம் வரும். இதுவும் வந்து 1.5 இன்ச்சிலே குவாலிட்டியான வலை, வலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோதான் பிடிச்சி இழுத்தாலும் அறுவாது. இது வந்து நம்ம கோழி பண்ணைக்கு வந்து இந்த காக்கா பறந்து அந்த இது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து மேலே போட்டு விடலாம். மேலே போட்டு விட்டால் அந்த மாதிரி இது வந்து எதுவுமே நம்மளுக்கு இது தொந்தரவு இருக்காது. மற்றும் இது வந்து கோழி பண்ணைக்கு சுற்றி அடைச்சி விடலாம், பாம்பு பூச்சிப்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு. சைஸ் வந்து இந்த இருக்கலாம் 1.5 வோல்ட்ஸ், வலை நல்லா வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கெட்டி விட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் லைஃப் வர மாதிரி இருக்கும். 1.5 இன்ச்சிலே இது குவாலிட்டியான வலை. அது கிலோவுக்கு வந்து 6 அடி ஹைட்னா ஒரு 15 அடி நீளம் போகும். இது வந்து 2 இன்ச் வோல்ட்ஸ் வலை. இது வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, தோட்ட வேலிகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு கிலோவுக்கு 6 அடி ஹைட்னா 40 அடி நீளம் போகும். தோட்ட வேலிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டு பண்ணை எத்தனை வருஷம் உழைக்கும்? இது வந்து வெயில் மலையிலே கிடந்தாலும் 2 வருஷம் உழைக்கும், உடனே வீணாக போகுது. வலை எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைலான் வலை தான் எல்லாமே, பிளாஸ்டிக் சம்மந்தமானதுனால 2 வருஷம் எல்லாமே லைஃப் வரும். இப்போ இதை விட அதிகம் லைஃப் வர வலை இருக்கா? இருக்கு, இருக்கு. இதுலயே நல்ல குவாலிட்டியான வலையும் இருக்கு. அது எத்தனை வருஷம்? ஒரு 4 வருஷம், அது ஒரு 5-6 வருஷம் உழைக்கும். ஆனால் அது என்ன, ஒரு கிலோவுக்கு 6 அடி ஹைட்னா ஒரு 20 அடி நீளம் போகும். இது வந்து 40 அடி போகும். இது வந்து மெயினாக வந்து இந்த ஆட்டு பண்ணைக்கு, மாட்டு பண்ணைக்கு, அதுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்துருங்க. இது வந்து வலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து மேலே ஒரு கயிறு போட்டே வந்துடும், கயிறு போட்டே அப்படி 6 அடி உயரம் வந்துடும். ஆட்டு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கோழி பண்ணைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன உயரம் எத்தனை அடி நீட்டு வரும்? 6 அடி உயரம்னா ஒரு கிலோவுக்கு ஒரு 20 அடி நீளம் போகும். 20 அடி. இப்போ என்ன ரேட் விற்கிறீங்க இந்த வலை? இப்போ இந்த வலை வந்து 180 ரூபா. இதுதான் வந்து இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டியான வலை, ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதுதான். வலை நல்லா லைஃப் அதிகமாக வரும், மற்ற வலைய விடமே இது ஒரு 4-5 வருஷம் வரும். இதுதான் இப்போ இருக்கிறதுல விலை அதிகமான விலை. அதிகம் கம்மியான விலை என்ன விலையில இருக்கு? கம்மியான விலைனா இந்த பாம்பு பூச்சிப்பட்டு வராமல் இருக்கு ஒரு இது பார்த்தலாம், ஒயிட் கலர் விலை, அதுதான் 80 ரூபா கிலோ. 80 ரூபா கிலோ. அதுக்கப்புறம் 100 ரூபா, 120, 120, 130. ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு ரேட்டு, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இப்போ வலையை பற்றிய முழு விவரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்பி பேசினார் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வலைகளை பற்றி உங்களுக்கு காட்டியிருக்கோம். வலை தேவையானவர்கள் உடனடியாக கால் பண்ணுங்கள், கால் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க. அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம், வாங்க.